வணக்கம், நான் தேவகுமார். இந்த வீடியோவில் 5 கம்பெனிஸில் வெளிவந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருக்குமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ வீடியோவை நிதானமாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனி ஹெச்பி டெக்னாலஜிஸ் எல்டிடி. இந்த கம்பெனியில் தான் ஹையரிங் பண்ணுறாங்க. என்ன டிசிக்னேஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொக்யூர்மெண்ட் ஆப்ரேஷன் பொசிஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பொசிஷனுக்கான மார்க்கெட் ரேஞ்ச் சேலரி பார்த்தீங்கன்னா 2.5 lakhs பர் ஆனத்துலேருந்து 5 lakhs பர் ஆனம் வரைக்கும் கொடுத்து இருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். எனி டிகிரி தான் ஜாபோட குவாலிஃபிகேஷன். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, 0 to 2 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கவங்க ப்ரொக்யூர்மெண்ட் ஆர் சப்ளை செயினில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். என்ன நாலேஜ் கேட்குறாங்கன்னா, இங்கிலீஷில் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பேசிக் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கணும், எக்ஸாம்பிளுக்கு சாப் மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, என்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னா, ஃபுட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா, பெங்களூர் அண்ட் சென்னைன்னு ஜாப் லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபை பற்றி ஃபுல்லாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ரெண்டாவது கம்பெனி அமேசான் எல்டிடி. ஸோ இந்த கம்பெனியில் என்ன பொசிஷன் கொடுக்குறாங்கன்னா, டிரான்சாக்ஷன் ரிஸ்க் இன்வெஸ்டிகேட்டர். ஸோ இந்த டிசிக்னேஷனுக்கு தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் ரேஞ்ச் சேலரி பார்த்திங்கன்னா 3.2 lakhs பர் ஆனத்துலேருந்து 5 lakhs பர் ஆனம் வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, இதுவும் எனி டிகிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். எக்ஸ்பீரியன்ஸ் 0 to 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான நாலேஜ் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, டேட்டா மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, டீமோட கோஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெனிஃபிட் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா, வீக்லி 2 டேஸ் லீவ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, அண்ட் இன்சூரன்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா, பெங்களூர்னு சொல்லியிருக்காங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாபை பற்றி ஃபுல்லாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது மைக்ரோ ஃபோக்கஸ் எல்டிடி. இதுதான் கம்பெனி நேம். என்ன பதவி கொடுக்குறாங்க, டிசிக்னேஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் யூஐ டெவலப்பர் தான் டிசிக்னேஷன். என்ன மார்க்கெட் ரேஞ்ச் சேலரி மார்க்கெட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 lakhs-4 lakhs வரைக்கும் பர் ஆனத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் டிகிரி ஆர் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, 0 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுவும் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். நாலேஜ் பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் சிஸ்டம் டிசைனை பற்றியான நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும், டிசைனிங் டூல்ஸை பற்றியான நாலேஜ் இருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், அனாலிட்டிக்கல் ஸ்கில் நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பேசிக் டெஸ்டிங் அண்ட் கோடிங் டீபக்கிங் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, பெங்களூர்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஜாபை ஃபுல்லாக படிச்சுட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஜாப் பார்த்திங்கன்னா, ஹனிவெல் ப்ரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. இந்த கம்பெனியில் என்ன பதவி கொடுக்குறாங்கன்னா, டிசிக்னேஷன் கொடுக்குறாங்கன்னா, எம்பாய்டட் இன்ஜினியர் பொசிஷன் கொடுக்குறாங்க. இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா, மார்க்கெட் ரேஞ்ச் சேலரி 1.8 lakhs-லேருந்து 3.8 lakhs வரைக்கும் மார்க்கெட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க பர் ஆனத்துக்கு. குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் எம்இ எம்டெக்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 0 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். நாலேஜ் பார்த்திங்கன்னா, சி லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, எம்பாய்டட் சி தெரிஞ்சிருக்கணும், அண்ட் பைத்தான் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ஆட்டோமேஷன் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபுட் எல்லாம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் பெங்களூர். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஜாபை பற்றி ஃபுல்லாக படிச்சுட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கம்பெனி பார்த்திங்கன்னா, ஜூப்ளியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ். ஸோ இந்த கம்பெனியில் ஹைரிங் பண்ணுறாங்க. டிசிக்னேஷன் என்ன பதவி கொடுக்குறாங்கன்னா, இது ஒரு அப்ரெண்டிஸ் ஜாப் தான். லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் வேர் ஹவுஸ்க்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்ரெண்டிஸ் ட்ரெயினியை. குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் பிஎஸ்சி பிகாம் ஐடிஐ டிப்ளமா. ஸோ இதில் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸ்டீபன் சேலரி என்ன கொடுக்குறாங்கன்னா, பிஇ பிடெக்கு 17,500 பர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க, பிகாம் பிஎஸ்சிக்கு 15,000 கொடுக்குறாங்க, டிப்ளமாவுக்கு 14,500 கொடுக்குறாங்க, ஐடிஐக்கு 13,500 கொடுக்குறாங்க. ஸோ பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, ஃப்ரீ ஃபுட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் பெங்களூர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஜாப் எப்படி அப்ளை பண்ணலான்னா, டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி இருக்குது. ஸோ மெயில் ஐடிக்கு உங்களோட அப்டேட்டடான ரிசியூம் அனுப்புங்கள்.
அண்ட் சப்ஜெக்டில் ஒரு 2 lines இந்த ஜாபை பற்றியும் எழுதி அனுப்புங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். ஸோ எந்த ஜாப்புக்குமே பணம் கொடுக்க தேவையில்லை, ஸோ அதுலேயும் கவனமாக இருங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பாய்.